Hi, welcome to Shruta's Kitchen. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு unboxing and review வீடியோவா பார்க்க போறோம். நான் அமேசான்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்மார்ட் வாட்சை எப்படி நான் அன்பாக்சிங் பண்றேன் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த ஸ்மார்ட் வாட்சை நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வித்தவுட் நோடிலே Let's go to the video. அமேசான்ல இருந்து இந்த மாதிரி தான் பேக் பண்ணி சென்ட் பண்ணிருக்காங்க. இத நம்ம ஓபன் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து மூணு கலர்ஸ்ல இருக்கு. Black, pink, white. நான் வாங்கியிருக்கிறது வந்து Black and pink. Black வந்து ஒருத்தவங்களுக்கு gift பண்றதுக்காக வாங்கியிருக்கேன். இந்த pink இப்போ நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இந்த Black கலர் ஸ்மார்ட் வாட்ச் யாருக்கு அப்படின்றத என்னோட ஃபியூச்சர் வீடியோல அப்லோட் பண்றேன். நான் எனக்காக இந்த Pink கலர்ல இருக்கிற இந்த வாட்ச் வாங்கியிருக்கேன். இதோட மாடல் பாத்தீங்கன்னா W26+. இது அப்படியே ஐ வாட்சோட காப்பி, ஃபர்ஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான். இதோட CPU, வாட்சோட சைஸ், வாட்டர் ப்ரூஃப் லெவல், மெயின் ஃபியூச்சர்ஸ், பேக்கேஜ் இதெல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு வாட்ச் பார்க்கவே. இப்போ நான் ஓபன் பண்ணி உங்களுக்காக காமிக்கிறேன். வாட்சோட சைஸுமே 44mm இருக்கிறதுனால ஃபுல்லா கைக்கு அடக்கமா சூப்பரா இருக்கு. பிங்க் கலர் வாட்ச். அடுத்து இருக்க பாக்ஸ் ஓபன் பண்ணா உள்ள மேக்னெட்டிக் சார்ஜர் இருக்கு, அப்புறம் மேனுவல் இருக்கு. இது மேக்னெட்டிக் சார்ஜர் அப்படியே ஐ வாட்ச்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஈஸியா சார்ஜ் ஆகுது, குயிக்காவும் சார்ஜ் ஆயிருது. ஸ்ட்ரிப்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டா, ரொம்ப ஃபிக்சபிளா இருக்கு. நம்ம கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ரிப்ஸ், அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியும், லைட்டா இந்த மாதிரி புஷ் பண்ணாலே போதும், உங்களுக்கு நீங்க ஸ்ட்ரிப்ஸ் வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி நீங்க லைட்டா புல் பண்ணா போதும், உள்ள இன்சர்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஸ்டிப்போட கலர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வெளியே வந்து அவைபிளா இருக்கு ஸ்டோர்ஸ்ல. பின்னாடி திருப்பி பார்த்தா அப்படியே ஐ வாட்ச் மாடல்ல இருக்கு. இது ஐ வாட்சோட ஃபர்ஸ்ட் காப்பியா இருக்கு. இப்போ நம்ம ஆன் பண்றதுக்கு இந்த சைடுல இருக்க பட்டனை லாங் பிரஸ் பண்ணாலே போதும், 3 செகண்ட்ல உங்களுக்கு வெல்கம் அப்படின்னு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வாட்சோட ஃபேஸ் வந்துருச்சு. இந்த ஃபேஸ் வந்து 8 ஃபேஸஸ் இருக்கு டிஃபால்ட்டா. நடுவில் லாங் ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால வாட்சோட ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ரைட் சைட்ல நீங்க ஸ்வைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் கரெக்டா வந்துடும். எது வேணுமோ அதை நீங்க செட் பண்ணிக்கலாம். லைட்டா அதுக்கப்புறம் ஒரு தடவை பிரஸ் பண்ணாலே உங்களுக்கு வாட்ச் வந்து ஃபுல்லா ஓபன் ஆயிரும். நீங்க இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அந்த ரவுண்ட் பட்டனை நீங்க ரொட்டேட் பண்ணாலே போதும், இந்த மாதிரி எல்லா ஐகான்ஸும் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது அப்படியே ஐ வாட்ச்ல இருக்கு. இது பார்த்தாலே ஹனி ஹோம் ஷேப்ல இருக்கு. நீங்க இதுல கேமரா கிளிக் பண்ணா இப்போ ஒர்க் ஆகாது, ஏன்னா நம்ம வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணல. ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டு எப்படி பண்றது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வாட்சோட மெயின் ஃபியூச்சரே அந்த வாட்சோட சைஸ் தான். 44mm ஆ இருக்கு, ஃபுல் ஸ்கிரீனா இருக்கு, ரொம்ப காம்பாக்டாவும் இருக்கு. இதோட மேக்னெட்டிக் சார்ஜர் பாத்தீங்கன்னா ஈஸியா அட்ராக்ட் ஆகுது அந்த கார்னர்ஸ்ல, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு, அதுல போய் சூப்பரா அட்ராக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் உள்ள மேனுவல் கொடுத்துருக்காங்க. மேனுவல் வந்து சைனீஸ் லாங்குவேஜ்லயும் இருக்கு அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் இருக்கு. நீங்க மேனுவலை ரீட் பண்ணாலே போதும், சூப்பரா அதோட ஃபியூச்சர்ஸ், அதோட ஆப்ரேஷன்ஸ், அதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எம் ஆக்டிவ் அப்படின்ற ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதான் நம்மளால வாட்சை அசஸ் பண்ண முடியும்.
அதனால இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி எப்படி ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நான் டீடைலா உங்களுக்கு சொல்றேன். எப்படி கனெக்ட் பண்றது, எப்படி வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு, அதோட என்னென்ன மெயின் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்காக சொல்றேன். இந்த வாட்ச் மெயினா வாட்டர் ப்ரூஃபா இருக்கு. இந்த வாட்ச்ல பீடோமீட்டர், ஹார்ட் ரேட் மானிட்டர், இசிஜி, பிளட் ப்ரெஷர் இது எல்லாமே நம்மளால செக் பண்ணிக்க முடியும். நான் அதோட என் பின்ன லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஏத்திட்டு இருக்கேன். இதே மாதிரி நீங்க உங்களோட போன் சார்ஜர் கூட யூஸ் பண்ணி சார்ஜ் ஏத்திக்கலாம். ரொம்ப ஃபாஸ்டா சார்ஜ் ஏறிடும். நம்ம எப்படி எம் ஆக்டிவ் அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு மொபைலையும் ஸ்மார்ட் வாட்சையும் எப்படி ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நான் ஸ்லைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயிலாக எப்படி ஆப் யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.